எப்படி வந்து டாக்டர்லாம் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்க காலை மதியம் இரவு அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் ஒரு காமெடி டாக்டர் தான். 999 படங்களை வந்து இப்போ கைவசம் வச்சிருக்கிறார். காமெடி நடிகர், ஆக்டர், ஹீரோ. அண்ணே இன்னைக்கு ஒரே ஒரு படம் சைன் பண்ணிட்டீங்கன்னா 1000 படம் ஆயிரும்ண்ணே. அண்ணே பார்த்து ஏதாவது பண்ணுங்க, ஒரே ஒரு சைன். யாரோ பேசி அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 999 படமா, 250 இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு என்னை ஏற்றிட்டாங்க. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ரவீந்தர் சார், டைரக்டர், இந்த டீமுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சாந்தனம் சொன்னார், இது மாதிரி வந்து ஒரே ஒரு ஃபோன் தான் அடித்தேன், வந்துட்டார் அண்ணா அப்படின்னு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 12-13 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாக்யராஜ் சார் ஆஃபீஸ்கிட்டே தான் நின்றுட்டுருப்பேன் நான் வாய்ப்பு தேடி. அப்போ டெய்லியும் வந்து பாக்யராஜ் சாருக்கு அவருக்கு நினைவுக்கான்னு தெரில, ஆனால் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் சார்கிட்ட நிறைய முறை. டெய்லியும் வந்து அவர் ஆஃபீஸ் வெளியில் வந்து அந்த டீ கடை ஒன்று இருக்கும், ஒரு ஆஃபீஸ் வெளியில் வந்து ஒரு தள்ளுவண்டி ஒன்று இருக்கும், அங்கே தான் உட்காந்து இருப்பேன் டெய்லியும் அவரை பார்க்கணும்னு. அப்போ பார்க்கும்போது அவர் டெய்லியும் அவர் சார் வந்து உட்காருவார், அப்பப்போ பார்ப்பார், சொல்கிறேன்யா அப்படின்னாரு. ஒரே ஒரு சீன் மட்டும் அந்த படத்தில் சித்து ப்ளஸில் நடிச்சிருக்கேன், அது சாந்தனுக்கு தெரியுமா தெரியாது. ஒரே ஒரு ஷாட்டு மட்டும் நான் நடிச்சிருப்பேன், அந்த வெள்ளன் குரூப்பில் வந்து ஓரமாக நின்று இருப்பேன். அப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த பாக்யராஜ் சார் வந்து ஏதோ முடிஞ்ச அளவுக்கு அதில் என்ன பண்ணமோ அதான் கொடுத்தாரு. நான் இன்றைக்கி பிஸியாக இருக்கிறேன்றதுனால அவரை நான் திரும்பி பார்க்காம போகிறது தப்பு இல்லையா, அதனால தான் என்ன டேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல சாந்தினா நான் வரேன் சொல்லி நான் வந்தேன். நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு மிகப்பெரிய டைரக்டர் வந்து பாக்யராஜ் சார். ஏன்னா எங்கள் டீம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள கூட நான் சொல்லிகிட்டு இருப்பேன், அவர் படங்கள் தான் நிறைய நான் பார்ப்பேன். அவர்கிட்டே நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், ஒரு பெரிய ஜாம்பவனோட மாமன் வந்து நடிக்கும் போது கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து ஒரு சின்ன சப்போர்ட் கொடுக்கணும், ஏன்னா நம்மளும் போய் நின்று இருக்குமேங்க. அதனால தான் நான் அந்த படம் கண்டிப்பாக பண்ணேன். சாந்தனும் நான் மீண்டும் மீண்டும் உங்கள் கூட நீங்கள் என்ன படம் பண்ணாலும் நான் வந்து பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அது என்ன அலாரம் மாதிரி 3 வேளை சாப்பாடு மாதிரி சொல்லுங்கிறேங்க. ஏற்கனவே பஞ்சாயத்து போயிடுக்குது. இந்த லாக்டவுனில் வந்து இந்த 2 வருஷம் எல்லாருமே இழந்துட்டோம், அதனால கொஞ்சம் டைட் ஒர்க்காக போயிட்டுருக்கு. மீண்டும் இந்த சினிமா நல்லா இருக்கணும்னா தயாரிப்பாளர்கள் எல்லாருமே, நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா, நடிகர்கள் எல்லாமே நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் இதுவரை எந்த மேடையில் இவ்வளோ நான் பேசுனதில்லை, நான் ஃபஸ்ட்டு முறை பேசுகிறேன். சினிமாவை நல்லபடியாக ஆகும், இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க. ஏன்னா பேசியிருந்தால் தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க. நன்றிங்க. சாந்தனு சார் சொன்ன மாதிரி இந்த படம் ரொம்ப ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவியாக கண்டிப்பாக இருக்கும். நானும் மனோபல சார் அண்ட் மயில்சாமி சார் மூணு பேரும் சேர்ந்து ரொம்ப நல்லபடியாக எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டுருவோம், நல்லா நடித்து கொடுத்துருக்கோம். டைரக்டர் சார் ரொம்ப கூலான ஒரு சில்லான ஒரு பர்சன், ஆர்டிஸ்ட்கிட்ட அவங்களோட ஸ்டைலில் விட்டு ரொம்ப ரொம்ப நல்லபடியாக ஒரு ஒர்க் டென்ஷனே தெரியாத அளவுக்கு வேலை வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஹியூமன் பீ. லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ரவி சாரை பற்றி சொல்லி ஆகணும். இந்த படத்தில் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ரோல் பண்ணியிருக்காரு. அடுத்த படத்தில் உடம்பு இழைச்சி ஹீரோவாக நடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா யார் யாரோ ஹீரோவாக நடிக்க வந்துட்டாங்க. இப்போது அதில் அவர் சொன்ன வார்த்தையில் அந்த ட்ரைலரில் எனக்கு பிடிச்ச வார்த்தை, இந்த படத்துலையும் பணம் போச்சா, எனக்கு இது பழகி போச்சு. அதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம் எங்கள் ப்ரொடியூசர் எவ்வளோ சில்லான ஒரு கேரக்டர்னு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ், இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆல்ரெடி ஒருத்தர் பேசும்போது சொல்லியிருந்தார், பெண்கள் வந்து முன்னுக்கு வரணும், நிறைய படம் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும். ப்ரொடியூசர் வந்துட்டாங்க, டைரக்டர் வந்துட்டாங்க, அண்ட் ஆர்ட் டைரக்டர் வந்துட்டாங்கன்னு. நல்ல உள்ளங்கள் இருக்கிற வரைக்கும் பெண்களுக்கு எப்பவுமே முதல் உரிமை இருக்கும், நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நன்றி, தேங்க்யூ.